என்ன சத்யராஜ் அங்கிள், நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. சத்யராஜ் பேசின ஒரு விஷயத்தை வச்சு எல்லாருமே கம்முன்னு இருந்தாலும் நம்ம மீடியாக்காரனுங்க கம்முன்னே இருக்க மாட்டானுங்க. யாரை பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டு அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சையை பெருசாக்கிறது தான் அவனுங்களுக்கு வேலையே. கடந்த சில மாதங்களாகவே அப்படி தான் கேட்டுட்ருக்கானுங்க. அந்த மாதிரி தான் சத்யராஜ்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சத்யராஜ் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதாவது ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் ஒவ்வொருத்தர் சூப்பர் ஸ்டாராக தெரிவாங்க. எனக்கு நான் சூப்பர் ஸ்டாராக தெரிவேன், உங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க, மற்றவங்களுக்கு அவங்கவுங்க தெரிவாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்ன உடனே நினைவுக்கு வர்றது நம்ம ரஜினி சார் தான். என்றைக்குமே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ஒரு நச்சின் ஒரு பதில் சொன்னால் சூப்பர் ஸ்டார்னால் நம்மளுக்கு ரஜினி சார் தான். இப்போ வந்து எம்ஜிஆர் சாருக்கு மக்கள் திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. அடுத்த மக்கள் திலகம் யார் அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அதே போல் தான் சூப்பர் ஸ்டார் பட்டமும், அந்த பட்டத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியாது, அப்படி கொடுத்தாலும் அது செட் ஆகாது அப்படின்னு நம்ம சத்யராஜ் வந்து உருப்படியான ஒரு விஷயம் பேசியிருந்தார் இல்லையா. அதனால் நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும், அதெல்லாம் மாற்ற முடியாது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே எப்போவுமே சத்யராஜ் அவர்கள் கொஞ்சம் காண்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி இப்படி பேசினார் அப்படின்னு தெரில. அதனால தான் நிறைய தலைவரோட ரசிகர்கள் வந்து அமாவாசை நீ தான் இப்படி பேசுகிறியா அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் கேட்டுட்ருக்காங்க.